Hi friends, welcome back to Jayam Ideas. இன்னைக்கு நம்ம சேனல்ல டாகி டைம். இந்த வீடியோல ஒரு நியூ பார்ன் பப்பியோட வயிறு உப்பி இருக்கு இல்ல அதோட டைஜஷன்ல ஏதாவது ஒரு ப்ராப்ளம் அது கத்திட்டே இருக்கு அப்படின்னா நம்ம அந்த ப்ராப்ளமை எப்படி சால்வ் பண்ணலாம் அப்படின்றத பத்தி பார்க்க போறோம். பொதுவாக வந்து பார்த்தீங்கன்னா ஒரு நியூ பார்ன் பப்பிக்கு அதாவது அது கண் விழிக்கிறதுக்கு முன்னாடி இருக்கக்கூடிய ஸ்டேஜில் அதோட டைஜஷனுக்கு நம்ம ரொம்ப அதிகமான ஒரு கான்சன்ட்ரேஷன் வந்து கொடுத்தே ஆகணும். எந்த அளவுக்கு அந்த பப்பிக்கு நல்லபடியாக டைஜஷன் இருக்கோ அந்த அளவுக்கு அந்த பப்பி வந்து ரொம்பவே ஆரோக்கியமாக இருக்கும். ஒரு சில நேரங்களில் வந்து பார்த்தீங்கன்னா பப்பியோட வயிறு வந்து ரொம்ப பெருசாக இருக்கும், அது யூரின் மோஷன் எதையுமே வந்து வெளியேற்றாமல் இருக்கும். ரொம்ப நேரமாக அந்த பப்பி வந்து யூரின் மோஷன் போனதை நம்ம பார்க்கவே முடியாது. ஸோ இந்த மாதிரி சிச்சுவேஷனில் நம்ம அந்த பப்பியை என்ன செஞ்சு சரி பண்ணலாம், இது ஏன் அப்படி இருக்குது அப்படின்றத நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். இந்த வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னே நீங்கள் இன்னும் இந்த சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க, மறக்காமல் பெல் ஐக்கான் கிளிக் பண்ணுங்கள். அப்படின்னா தான் என்னோட நெக்ஸ்ட் வீடியோஸ் உங்களை வந்து சேரும். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். உங்களோட பப்பி நல்லா ஆரோக்கியமாக இருக்கணுமா, உங்கள் மதர் டாக் உங்கள் பப்பையை நல்லபடியாக வளர்த்து கொண்டு வரணுமா, அப்போ உங்கள் மதர் டாகுக்கு நல்ல சத்து இருக்கணும். ஸோ நம்ம வந்து தாராளமாக ஒரு மதர் டாகுக்கு நல்ல சத்து கிடைக்கணும் அப்படின்னா நம்ம ரெட் பிளண்ட் கொடுக்கலாம். ரெட் பிளண்ட் கொடுக்கறதால மதர் டாக் வந்து பப்பியை நல்லபடியாக கேர் பண்ணி வளர்த்து கொண்டு வரும். உங்களுக்கு ரெட் பிளண்ட் வேணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா இப்போ ஸ்க்ரீனில் தெரியக்கூடிய நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணி நீங்கள் வாங்கிக்கலாம், இல்லைனா உங்களுக்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய பெட் ஷாப்லையும் நீங்கள் கேட்டு வாங்கிக்கலாம். பொதுவாக வந்து பார்த்தீங்கன்னா ஒரு குட்டி பப்பியோட வயிறு வந்து உப்பலாக இருக்குது அப்படின்னா அதுக்கு காரணம் அது வந்து சாப்பிட்ட அந்த ஃபீடிங் எடுத்துக்கக்கூடிய அந்த ஃபீடிங்கை வந்து டைஜஸ்ட் பண்ண முடியல, அந்த யூரின் மோஷனை வந்து வெளியேற்றாமல் இருக்குது அப்படின்றதுக்கான ரீசன் தான். இது வந்து பார்த்திங்கன்னா யூரின் மோஷன் வெளியேற்றாமல் இருக்கிறதுக்கு ஒரு ரீசன் இருக்குது, அது என்னன்னு பார்த்தீங்கன்னா மதரோட கேரிங். பொதுவாக வந்து பார்த்திங்கன்னா பப்பிஸ் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா மதர் வந்து அடிக்கொடுக்க லிக் பண்ணிகிட்டே இருக்கும். கடவுள் வந்து எதுக்காக ஒரு மதர் டாகை இந்த மாதிரி அமைச்சிருக்கான் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அந்த மதர் டாக் எந்த அளவுக்கு தன்னோட பப்பிஸை லிக் பண்ணுதோ அந்த அளவுக்கு தன்னோட பப்பிக்கு நல்ல டைஜஷன் இருக்கும். ஸோ எந்த அளவுக்கு அந்த பப்பிக்கு நல்லா லிக் பண்ண டைஜஸ்ட் ஆகுதோ அந்த மதர் டாக் வந்து அந்த பப்பியை வந்து லிக் பண்ணையில் தான் அதுக்கு வந்து தன்னோட யூரின் மோஷனை வெளியேற்றணும் அப்படின்ற ஒரு உணர்ச்சியே அதுக்கு வந்து வந்து அதோட யூரின் மோஷனை வெளியேற்றும். ஸோ ஒரு சில நேரங்களில் மதர் டாக் வந்து மேபி சரியாக கேர் பண்ணாமல் இருக்கலாம் பப்பியை, அப்படியும் இல்லை அப்படின்னா பப்பியோட மதர் வந்து அது கூட இல்லாமல் இருக்கலாம். ஸோ இந்த மாதிரி ஏதோ ஒரு சிச்சுவேஷனில் இல்லை நம்ம பப்பி வந்து ஒரு மாதிரி கொஞ்சம் ஆக்டிவாக இல்லாமல் கொஞ்சம் டல்லாக இருக்கலாம். ஸோ இந்த மாதிரி ஏதோ ஒரு சிச்சுவேஷனில் வந்து பார்த்திங்கன்னா அந்த யூரின் மோஷன் வெளியேறாமல் இருக்கும். ஸோ அந்த டைமிங்கில் நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு வெதுவெதுப்பான அளவுக்கு சூட்டில் நம்ம தண்ணி எடுத்துக்கணும். அந்த தண்ணியில் ஒரு காட்டன் கிளாத் எதையாவது நல்லா டிப் பண்ணிவிட்டு ஈரம் இல்லாத அளவுக்கு நல்லா புளிஞ்சு எடுத்துக்கணும். அதுக்கப்புறமா அந்த வெதுவெதுப்பான ஈரத்தோடு இருக்கக்கூடிய அந்த கிளாத்தை வச்சு அந்த பப்பி யூரின் போகக்கூடிய இடத்துலையும் மோஷன் போகக்கூடிய இடத்துலையும் நம்ம மெதுவாக வந்து தொடச்சி விடணும். ஸோ நம்ம தொடச்சி விட்டோம் அப்படின்னாலே வந்து பார்த்தீங்கன்னா அந்த பப்பியோட யூரின் மோஷன் எல்லாமே வந்து ஒரு 10-15 செகண்ட்ஸ்க்குள்ளே அதை வந்து வெளியே தர ஆரம்பிச்சிடும். ஸோ ஒரு 30 செகண்ட்ஸ் வரை நம்ம வந்து கம்ப்ளீட்டாக அந்த யூரின் மோஷன் போகக்கூடிய இடத்துலலாம் நல்லா தொடச்சோம் அப்படின்னாலே அது வயிற்றில் இருக்கக்கூடிய வேஸ்ட் எல்லாமே கம்ப்ளீட்டாக வெளில வந்துடும். அதுக்கப்புறமா திரும்ப நம்ம வந்து அந்த கிளாத்தை வந்து க்ளீன் பண்ணிவிட்டு அடுத்து நம்ம வேறு பப்பியை நம்ம அதே மாதிரி தொடக்க ஆரம்பிச்சிடலாம். ஸோ நம்ம பப்பியோட டைஜஷனும் வந்து பார்த்திங்கன்னா எந்த விதமான பிரச்சனையுமே இல்லாமல் இருக்கும். மோஸ்ட்லி இந்த ப்ராப்ளம் வந்து பார்த்திங்கன்னா ஒரு மதர் டாக் பப்பியை கேர் பண்ணலைன்னா வரும். அதே சமயத்தில் நம்ம வந்து மதர் டாக் இருந்தாலுமே ஒரு சில நேரங்களில் வந்து பார்த்திங்கன்னா மதர் டாக்ட ஃபீடிங் எடுக்க விடுவோம், மதர் டாக் மில்க் பத்தலை அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வந்து அடிஷ்னலாக ஏதாவது ஒரு மில்க் வந்து நம்ம பப்பீஸ்க்கு கொடுக்கக்கூடிய மில்க் வந்து மார்க்கெட்டில் வாங்கி நம்ம கொடுத்துட்ருப்போம். ஸோ இந்த மாதிரி சமயத்தில் வந்து பார்த்திங்கன்னா அந்த டைஜஷன் ப்ராப்ளம் அதிகமாகவே இருக்கும். ஸோ எப்போதுமே நம்ம இந்த மாதிரி பாட்டில் வச்சு இந்த பப்பீஸ்க்கு கொடுக்கக்கூடிய பவுடரை வந்து நம்ம மிக்ஸ் பண்ணி பாலாக கொடுக்குறோம் அப்படின்னா நம்ம ஒன்ஸ் அதுக்கு ஃபீடிங் கொடுத்ததுக்கு அப்புறமா அதாவது நம்ம ஃபீடிங் பாட்டில் போட்டு அதுக்கு நம்ம ஃபீடிங் கொடுத்ததுக்கு அப்புறமா நம்ம உடனே அதோட யூரின் மோஷன் போகக்கூடிய பிளேஸை வந்து இந்த மாதிரி கிளாத்தை வச்சு தொடச்சி விட்டோம்னா அப்போ அப்போ அந்த யூரின் மோஷன் வேஸ்ட் எல்லாமே வெளியே வந்துட்டு பப்பியோட டைஜஷனுமே வந்து பார்த்திங்கன்னா நம்ம வேறு ஆர்டிஃபிஷியல் மில்க் கொடுக்கறதால நல்லா பக்காவாக இருக்கும். ஸோ இந்த டிப்பை நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் உங்கள் பப்பியை கேர் பண்ணல. இது சம்மந்தமாக உங்களுக்கு வேறு ஏதாவது டவுட்ஸ் இருந்துச்சுன்னா நீங்கள் தாராளமாக எனக்கு கமெண்ட் பாக்ஸில் போடுங்க. மீண்டும் ஒரு நல்ல பதிவோடு நான் உங்களை சந்திக்கிறேன். நன்றி.